வணக்கம். நமது மீடியா செய்திகளுக்காக நான் மதன். புதுடெல்லியில் இந்திய வெளியுறவு அதிகாரிகளுக்கும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்ட கூட்டத்தில் இலங்கை விவகாரத்தில் இந்தியா எப்படி இராணுவ நடவடிக்கையை எடுக்கலாம் என்பது பற்றி ஆலோசனை நடந்து கொண்டிருந்ததுடன் கடந்த பாகத்தை முடித்திருந்தோம். அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள தமிழகத்திலிருந்து அழைக்கப்பட்டிருந்த உளவுத்துறை ராவின் அதிகாரி குருசாமி, அல்லது சுருக்கமாக குரு, இலங்கை அரசுக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் ஆயுதம் ஏந்தி செயற்பட்டுக் கொண்டிருந்த தமிழ் இளைஞர்கள் பற்றி கூறிக்கொண்டு இருந்தார். அந்த இளைஞர்களுடன் தொடர்பு இந்திய வெளியுறவு அமைச்சு விரும்பியது. இந்திய பிரதமர் இந்திரா காந்தியின் உத்தரவுப்படியே இது நடந்தது. ரா அதிகாரி குரு தமிழகத்தில் வசிக்கும் ஒருவர் மூலம் அவர்களை தொடர்பு கொள்ள முடியும். அந்த நபரின் பெயர் சண்முகம் என்று சொன்னார் என்று குறிப்பிட்டிருந்தோம். இந்திய அரசின் வெளியுறவுத்துறை கூடுதல் செயலாளர் சங்கர் பாஜ்பாய், மிஸ்டர் குரு, இந்த சண்முகம் என்ற நபருக்கும் யாழ்ப்பாணத்தில் உள்ள இளைஞர்களின் இயக்கத்திற்கும் தொடர்பு இருப்பது நிச்சயமா? அதை உறுதியாக தெரிந்து கொள்ள முடியுமா என்று கேட்டார். அதற்கு குருவின் பதில், அதில் சிரமம் இருக்காது என்றே நினைக்கிறேன். தொடர்பு இருக்கிறது, எதற்கும் அதை உறுதி செய்து விடலாம் என்றார். எம்மிடம் அதிக காலம் கிடையாது, ஒரு சில தினங்களுக்குள் முடியுமா என்று கேட்டபோது முடியும் என்றுதான் நினைக்கிறேன் என்றார் குரு. வெளியுறவுத்துறை அதிகாரி இந்த யாழ்ப்பாண இளைஞர்களுடன் சம்பந்தப்பட்ட சில சம்பவங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கின்றதல்லவா என்று கேட்டார். ஆம், சென்னையில் நடந்த சம்பவம் என்றார் குரு. சென்னையில் என்ன சம்பவம் நடந்தது என்று கேட்டார் பாதுகாப்புத்துறை அதிகாரி. சென்னை பாண்டி பஜாரில் ஒரு உணவகத்திற்கு வெளியே இரு யாழ்ப்பாண இளைஞர்கள் தமக்கிடையே துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டார்கள். அந்த இருவரில் ஒருவரது பெயர் பிரபாகரன். இப்போது நீங்கள் தகவல் கேட்கும் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் அவர்தான். அந்த சம்பவத்தின் பின் பிரபாகரன் படகில் யாழ்ப்பாணம் போய்விட்டார். அவரைத்தான் நாம் இப்போது யாழ்ப்பாணத்தில் தொடர்பு கொள்ள பார்க்கிறோம் என்றார் குரு. சென்னையில் துப்பாக்கி சூடு நடந்திருக்கிறது, அதற்கு பின்னரும் உளவுத்துறை ராவிற்கு அவர்கள் யாருடனும் தொடர்பு இல்லையா என்று கேட்டார் பாதுகாப்பு அமைச்சின் அதிகாரி. நாங்கள் அவற்றை சீரியஸாக எடுக்கவில்லை. ஒருவேளை மாநில அளவில் தமிழக உளவுத்துறைக்கு தொடர்புகள் இருக்கலாம், அவர்களிடம் இருந்தால் அதை பற்றி கொண்டு மேலே போய்விடலாம் என்றார் குரு. அவசரமாக குறுக்கிட்ட வெளியுறவுத்துறை கூடுதல் செயலாளர் சங்கர் பாஜ்பாய், இல்லை இல்லை, தமிழக அரசு உளவுத்துறை இதற்குள் வர வேண்டாம். இந்த இளைஞர்களை நாம் தொடர்பு கொள்வது யாருக்கும் தெரியக்கூடாது, தமிழக அரசு உட்பட என்றார். அதற்கு குரு, அப்படியானால் இப்போது எமக்குள்ள ஒரே வழி சண்முகம் என்ற நபர்தான், அவர் மூலமாக முயற்சிக்கலாம் என்றார். யார் இந்த சண்முகம், எங்கே இருக்கிறார் என்ற கேள்விக்கு குரு கொடுத்த பதில், தமிழகத்தில் வேதாரண்யம் என்ற கிராமத்தை சேர்ந்தவர், இப்போதும் அங்குதான் இருக்கிறாரா என்பதை எமது சென்னை அலுவலக சகாக்களை கொண்டு உறுதி செய்து விடலாம் என்றார். பாதுகாப்பு அமைச்சின் அதிகாரி இந்த சண்முகம் என்ன செய்கிறார், அரசியல்வாதியா, அரசியல் கட்சியை சேர்ந்தவரா என்று கேட்டார். அதற்கு குரு, இல்லை, சண்முகம் அரசியல்வாதி அல்ல, இவர் என்று இழுத்தார். சொல்லுங்கள், யார் சண்முகம் என்ற கேள்வி எழுந்தபோது குரு கூறிய பதில், சண்முகம் ஒரு கடத்தல்காரர், வேதாரண்யம் கடற்கரையில் இருந்து படகுகளில் பொருட்களை கடத்தும் நபர். இதை கேட்டு அதிர்ந்து போன பாதுகாப்புத்துறை அதிகாரி, என்ன ஒரு கடத்தக்காரன் மூலமாகவோ நாம் அலுவல் பார்க்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு லேசாக சிரித்த குரு, மிஸ்டர் குப்தா, நாம் பாதுகாப்பு அமைச்சு அல்ல, நாம் உளவுத்துறை, நாம் பல தரப்பினருடனும் தொடர்பில் இருப்போம். காரியம் நடக்க வேண்டுமென்றால் கடத்தக்காரர் ஊடாகவும் போக வேண்டும். பொறுப்பை எம்மிடம் விட்டுவிடுங்கள், உளவுத்துறை ரா முடித்து தருகிறோம் என்றார். இந்த இடத்தில் சண்முகம் பற்றி சில தகவல்களை கூறலாம். அதை எந்த அளவுக்கு கூறலாம் என்பதில் எமக்கு தயக்கம் உண்டு. ஒரு அளவுக்கு மேல் கூறுவது இந்தியாவில் சில சங்கடங்களை ஏற்படுத்தி விடலாம். அதனால் மேலோட்டமாக கூறிவிடுகிறோம். விடுதலை புலிகள் இயக்கத்தை புதுடெல்லி சண்முகம் என்ற நபர் ஊடாக தொடர்பு கொள்ள திட்டமிட்ட காலம் 1983 ஜூலை மாத நடுப்பகுதி. அது நடந்து 8 பின் 1991 மே மாதம் 21 தமிழகத்தில் ஸ்ரீபெரும்புத்தூரில் ராஜீவ்காந்தி பலியானார். அந்த புலனாய்வுக்காக சிபிஐ சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றை அமைத்தது. சென்னையில் மல்லிகை என்ற அரசு கட்டிடத்தில் இருந்து அந்த சிறப்பு புலனாய்வு குழு இயங்கியது. விடுதலை புலிகள் இயக்கத்துடன் தொடர்பில் இருந்தவர்கள் பற்றி அவர்கள் விசாரித்துக் கொண்டிருந்தனர். அப்போது வேதாரண்யத்தில் உள்ள கடத்தல்காரர் ஒருவருக்கு இருந்த தொடர்பு தெரிய வந்தது. அந்த கடத்தல்காரர் தான் நாம் குறிப்பிட்ட சண்முகம். நீங்கள் 1990 தமிழகத்தில் இருந்திருந்தால் சண்முகத்திற்கு என்ன நடந்தது என்பதை அறிந்திருப்பீர்கள். சண்முகத்தை சென்னைக்கு அழைத்து விசாரிக்காமல் சிறப்பு புலனாய்வு குழு நேரில் வேதாரண்யம் சென்றது. வேதாரண்யம் அரசு பயணியர் விடுதியில் தங்கியிருந்து சிறப்பு புலனாய்வு குழு சண்முகத்தை தமது காவலில் எடுத்து விசாரித்தது. இது நடந்தது 1991 ஜூலை மாதம் 17
பாதி விசாரணை நடந்து கொண்டிருந்த போது சண்முகத்துக்கு இரவு உணவு எடுத்து சென்றார் அவரது மாமா சீதாராமன். சண்முகம் உணவு உண்ண அனுமதிக்கப்பட்டார். சண்முகம் சாப்பிட்ட போது சீதாராமன் சண்முகத்துக்கு அருகே அமர்ந்து பேசவும் அனுமதிக்கப்பட்டார். அதற்கு முன் சண்முகத்தை சந்திக்க அவரது வக்கீல் சென்றபோது சண்முகத்தை பார்க்க கூட அனுமதிக்கவில்லை. சாப்பிட்ட பின் சண்முகம் கைகழுவுவதற்கு வேதாரண்யம் அரசு பயணியர் விடுதியின் பின் பகுதிக்கு சென்றார். அப்படியே தப்பியோடிவிட்டார் என்றும் சொன்னார்கள். ஓடும்போது கால் தடக்கியதால் அவர் அணிந்திருந்த லுங்கியை கழட்டி வீசிவிட்டு ஓடிவிட்டார் என்றும் சொன்னார்கள். சம்பவம் நடந்தபோது வேதாரண்யம் அரசு பயணியர் விடுதியில் ஒரு டிஐஜி, இரண்டு சப் இன்ஸ்பெக்டர்கள், 20 காவலர்கள் இருந்தார்கள். மறுநாள் காலை மரம் ஒன்றில் தொங்கினார் சண்முகம். அந்த மரம் அவரை வைத்து விசாரித்த இடத்திலிருந்து வெறும் 50 யார் தொலைவில் இருந்தது. அவரது கழுத்தில் 14 அடி நீளமாக கயிறு இருந்தது. கழுத்தில் கயிறு பதிந்த அடையாளம் எதுவும் கிடையாது. அவரது காலுக்கு கீழ் மற்றொரு லுங்கி காணப்பட்டது. ராஜீவ்காந்தி புலனாய்வில் சண்முகம் தெரியக்கூடாத எதையோ தெரிந்து வைத்திருந்தாரா என்ற சந்தேகம் அப்போது எழுந்தது. இதற்கு மேல் அந்த சம்பவம் பற்றி நாம் எதுவும் கூற வேண்டாம். நாம் மீண்டும் 1983 ஆலோசனை கூட்டத்திற்கு போகலாம். இந்திய அரசின் வெளியுறவுத்துறை கூடுதல் செயலாளர் சங்கர் பாஜ்பாய், சரி, சண்முகம் மூலம் விடுதலை புலிகளை தொடர்பு கொள்ளும் விஷயத்திற்கு பிறகு வரலாம். அதற்கு முன் வேறு ஒரு கேள்வி. மிஸ்டர் குரு, இந்த இளைஞர்களின் நடவடிக்கைகளுக்கு பணம் எப்படி கிடைக்கிறது? பின்னணியில் நிதியுதவி செய்ய யாராவது இருக்கிறார்களா? அந்த கேள்விக்கு குருவின் பதில், தெரியவில்லை, இருக்காது என்றே நினைக்கிறேன். நிதி வசதி பெரிதாக இருப்பதாக தகவல் இல்லை. ஏதாவது வெளிநாட்டு உதவிகள், முக்கியமாக வெளிநாட்டு அரசு தொடர்புகள் இருக்க வாய்ப்புள்ளதா என்று கேட்டபோது அநேகமாக இருக்காது என்றே குருவின் பதில். சற்று யோசித்த சங்கர் பாஜ்பாய் ஒருவேளை என்று யோசனையுடன் எழுத்தார். சொல்லுங்கள் என்றார் குரு. ஒருவேளை நாங்கள் ஐந்தாவது இந்திய மத்திய அரசு விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு ஆயுதங்களும் ஆயுத பயிற்சியும் கொடுக்க விரும்பினால் அதற்கு சம்மதிப்பார்களா என்று கேட்டார். அதன்பின் என்ன நடந்தது என்பதை இந்த தொடரின் அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். அடுத்த பாகம் நாளை இரவு 10 IST நேரத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். தொடரின் மீதி பாகங்களை பார்க்க விரும்பினால் அதற்கான இணைப்பு இந்த காணொளியின் பின்னூட்டமிடும் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது.